இந்த தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உலகம் மஞ்சு. ரஷ்ய அதிபர் புத்தினின் மகள்களை குறிவைக்கும் விதத்துல அமெரிக்கா தற்போது தடைகளை அறிவிச்சிருக்கு. உக்ரைன் மீதான ரஷ்யா போரை நிறுத்தணுன்றதுக்காக அமெரிக்கா பல்வேறு தடைகளை விதிச்சிருக்கு. இந்நிலையில எண்ணெய் இறக்குமதி தொடங்கி ரஷ்ய விமான வான்பரப்பு தடை வரைக்கும் பல்வேறு தடைகளை விதிச்சிருந்தது. இப்போ ரஷ்ய அதிபர் புத்தினின் மகள்களான கத்ரினா மற்றும் மரியாவை குறிவைக்கும் விதமா தடையை அறிவிச்சிருக்கு. கத்ரினா ரஷ்ய பாதுகாப்பு தொழிற்சாலையில தொழில்நுட்ப நிபுணரா இருக்காங்க. மரியா மரபணு ஆராய்ச்சியில ஈடுபட்டு வராங்க. மரியாவோட ஆராய்ச்சிக்காக அரசு பில்லியன் கணக்கில் செலவிட்டுட்டு வருது. நிலையில இவங்க ரெண்டு பேர் பேர்லயுமே வெளிநாடுகளில் அதிகமா சொத்துக்கள் இருக்கு. அதுலயும் குறிப்பா அமெரிக்காவில் அதிகமா சொத்துக்களும் முதலீடும் இருக்கு. இதை முடக்க போவதா தற்போது அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. தேர்தலும் கருத்து கணிப்பும் ஒரு பிரிக்க முடியாத விஷயமா தான் இருக்கு. அது இந்தியாவா இருந்தா என்ன, வெளிநாடா இருந்தா என்ன. ஒரு சிறு வியாபாரி நடத்தின கருத்து கணிப்பு தற்போது பிரபலமா பேசப்பட்டுட்டு வருது. பிரான்ஸ்ல விரைவில் தேர்தல் நடக்க இருக்கு. இந்நிலையில அங்க இருக்க ஒரு சாக்ஸ் வியாபாரி அங்க இருக்கும் வேட்பாளர்கள்ல மிகவும் முக்கியமான 8 பேரோட புகைப்படத்தை அச்சிட்டு சாக்ஸ் விற்பனை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இது மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமா இருக்கு. இதனால அவர் அதுக்கப்புறமா ஆன்லைன்லயும் தன்னோட சாக்ஸுகளை விற்பனை செஞ்சிருக்காரு. அவரோட கருத்து கணிப்பு படி ஜெர்மனில இப்போ பிரதமரா இருக்க இமானுவேல் மேக்ரானும் கனடாவில் ஜெம்மோருக்கும் கிரீஸ் நாட்டில் மெலன்கானுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு அரசியல்லாம் தெரியாது, நான் ஒரு சாதாரண சாக்ஸ் வியாபாரி தான். இந்த கருத்து கணிப்பு உண்மையாகலாம் மாறவும் செய்யலாம், ஆனால் இது முக்கியம் இல்லை. இதனால் எனக்கும் மக்களுக்கும் அதிக மகிழ்ச்சி கிடைச்சிச்சு, அந்த மகிழ்ச்சி தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. ரஷ்ய படைகள் உக்ரைனில் இருக்க மரியூபோல் நகரை தொடர்ந்து தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. இது குறித்து ஜெலன்ஸ்கி தற்போது விளக்கம் அளிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மரியூபோல் நகரில் ஆயிரக்கணக்கான மக்களை ரஷ்ய படைகள் வந்து கொன்று குவிச்சிருக்கு மற்றும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து காயமடைஞ்ச நிலையில் இருக்காங்க. இதை மறைக்கும் விதமாக தான் ரஷ்யா அந்த நகரை வந்து இன்னமும் முற்றுகையிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் ரஷ்யா மறைக்க நினைச்சாலும் ஒரு நாள் இந்த உலகிற்கு உண்மை தெரிய வரும்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு. போரின் பின்னடைவுகளை சரி கட்டுவதற்காக ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்தும்னு அமெரிக்கா எச்சரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா அணு ஆயுதங்களை தான் பயன்படுத்தலாம்னு முடிவு பண்ணிருச்சுன்னா சாதாரண குண்டு வீச்சை குறைச்சிருவாங்கன்னு அமெரிக்கா கணிச்சிருக்கு. பரபரப்பான இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் காலநிலை மாற்றத்தை பற்றி யோசிக்கிறத மறந்துட்டோம். நேற்று இரவு ஆஸ்திரேலியாவில் கடுமையான மழை பெஞ்சிருக்கு. இதனால் அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ்னு எல்லாமே வெள்ளத்தில் மூழ்கிய வண்ணம் இருக்கு. மக்கள் அனாவசியமாக வெளியேற வேண்டான்னு அந்த நாட்டு அரசு வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த ஆண்டு மட்டும் ஆஸ்திரேலியாவில் 1226.8 mm மழை பதிவாயிருக்கு. இது ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 1813 mm மழையை விட அதிகமான பதிவாக தான் இருக்குது. கடந்த 24 மணி நேரத்தில் சுற்றுலா தலமான போண்டியில் 170 mm மழை வந்து பதிவாகிருக்கு. அடுத்த 24 மணி நேரத்தில் 180 mm மழை வந்து பதிவாகும்னு அந்த நாட்டோட வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் மழை அதிகமாக பெய்ஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்க எத்தியோப்பியாவில் கடும் பஞ்சத்தினால அந்த மக்கள் வந்து பாதிப்படைஞ்சிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா, அங்கே இருக்க மக்களுக்கு வந்து கால்நடைகள் தான் வாழ்வாதாரமாக இருக்குது. இந்த பஞ்சத்தினால அங்கே இருக்க கால்நடைகள்லாம் இறந்துட்டு வருது. இதனால் அந்த மக்கள் வந்து செய்வதறியாது இருக்காங்க. இந்த காலநிலை மாற்றத்தினால பெரும் வெள்ளம் கடும் பஞ்சம்னு மக்கள் பாதிப்பை சந்திச்சுட்டு வராங்க. வடகொரியா அடுத்த வாரம் அணு ஆயுத சோதனை செய்யலான்னு தகவல் வெளியாகிருக்கு. வடகொரியா அடுத்த வாரம் அவங்களோட 110th ஆண்டு விழாவை கொண்டாட போகிறாங்க. இது தொடர்பாக வடகொரியாவின் கொள்கை குழு தலைவர் கூறும்போது, இது தொடர்பான முழுமையான செய்தியை சொல்ல விரும்பலை, ஆனால் அணு ஆயுத சோதனை நடத்தலான்னு சொல்லியிருக்காரு. கடந்த செவ்வாய்க்கிழமை வடகொரியா அதிபர் கிம் ஜோங் உன்னின் சகோதரி தென்கொரியாவுக்கு அணு ஆயுத மிரட்டல் விடுத்திருந்த நிலையில தற்போது வெளிவந்துள்ள இந்த தகவல் உலக நாடுகளை பதட்டத்தில் வச்சிருக்கு. அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் பொருளாதார தடை விதிச்சிருந்தாலுமே தொடர்ந்து அணு ஆயுத சோதனையில வடகொரியா ஈடுபட்டு தான் இருக்கு. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் வடகொரியாவின் அதிபர் கிம் ஜோங்கும் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருந்தாங்க. ஆனா அதுலயுமே பெரிதா எந்த அளவும் மாற்றம் இல்லைன்றது குறிப்பிடத்தக்கது.